நாட்டில் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு என்பவற்றின் விளைச்சல் அதிகரித்துள்ளது. எனவே உள்நாட்டு விவசாயிகளுக்கு தமது விளைச்சலை நியாயமான விலைக்கு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கிற்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்தோடு அடுத்த வாரம் முதல் விவசாயிகளுக்கு கட்டம் கட்டமாக 25,000 ரூபாய் உரமானிய கொடுப்பனவு வழங்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்றும், விரைவில் மீனவர்களுக்கும் எரிபொருள் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் இதனை தெரிவித்தார். அல அஸ்வனு நெலுமின் தியனவா டூன் வசன்னத் லெபிமின் தியனவா ஏம அவஸ்தாவக்குதி அர்த்தாப்பல் சக லூனு ஆனாயனே கிரிம வெடி உனொத் அப்பே தேசிய குவியன்ட விசால பீடாவுக்கட்ட லக்குவென்ன சித்த வேணும் என்சா ரஜே தீந்துக்கரா அல ஆனாயன அர்த்தாப்பல் ஆனாயனே கிரிமிதி 1 கிலோவுக்கட்ட ருப்பியல் பணஹக்வத்தி விச்ச பத்த ருப்பியல் ஹெட்டக் தக்கா ருப்பியல் தஹாயக்கிங் வெடிக்கரன். தற்போது வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு விளைச்சல் அதிகரித்துள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு என்பவற்றை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டால் உள்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவர். எனவேதான் உருளைக்கிழங்கிற்கான இறக்குமதி வரியை 50 ரூபாவில் இருந்து 60 ரூபாய் வரை 10 ரூபாவால் அதிகரிப்பதற்கும், வெங்காயத்திற்கான இறக்குமதி வரியை 10 ரூபாவில் இருந்து 30 ரூபாய் வரையும் அதிகரி அரசாங்கம் தீர்மானித்தது. இந்த தீர்மானத்தால் தேசிய உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு தமது விளைச்சலை நியாயமான விலைக்கு விற்பனை செய்ய முடியும். அத்தோடு விவசாயிகளுக்கான உர மானியத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருந்தது. எனினும் தேர்தல் ஆணைக்குழு அதனை இடைநிறுத்தியது. எவ்வாறாயிருப்பினும் விவசாயிகள் மற்றும் ஏனைய தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய தேர்தல் ஆணைக்குழு அதற்கு அனுமதி அளித்துள்ளது. அதற்கமைய தற்போது 1 ஹெக்டேருக்கு 10,000 ரூபாவாக காணப்படும் உரமானியம் 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனை வழங்குவதற்கான நடவடிக்கை அடுத்த வாரம் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படும். முதற்கட்டமாக 15,000 ரூபாவும் இரண்டாம் கட்டமாக 10,000 ரூபாவும் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து பொலநறுவை, அனுராதபுரம், மகியங்கரை, மகாபலி வலயத்தில் உள்ள விவசாயிகளுக்கு படிப்படியாக உரமானிய கொடுப்பனவு வழங்கப்படும். இதுவரையில் 2 பில்லியன் ரூபாய் அந்தந்த பிரதேசங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய தொகையும் விரைவில் வழங்கப்படும். மேலும் எரிபொருள் விலை அதிகரிப்புகளால் மீனவர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தனர். எனினும் கடந்த வாரம் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகள் குறைக்கப்பட்டன. விலை குறைப்பினூடாக வழங்கப்பட்டுள்ள நிவாரணத்துக்கு அப்பா எரிபொருள் விலை நிவாரணத்தை வழங்குவதற்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. நியாயமான முறையில் இந்த எரிபொருள் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.